வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஐப்பசி மாத பூஜைகளுக்காக சபரிமலையில் நேற்று மாலை நடை திறக்கப்பட்டது. மாலை 5 மணிக்கு மேல் சாந்தி மகேஷ் நம்பூதிரி தீபம் ஏற்றியதும் பக்தர்கள் 18 படிகள் வழியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு திருநீர் பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் மேல்சாந்தி கோவில் முன்புறம் உள்ள ஆழிகுண்டத்தில் நெருப்பு வளர்த்தார். 10 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. அதிகாலை 5 மணிக்கு நடை திறந்ததும் தந்திரி கண்டரரு ராஜீவரரு ஐயப்பன் விக்கிரகத்தில் அபிஷேகம் நடத்தி நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கணபதி ஹோமம் உள்ளிட்ட வழக்கமான பூஜைகள் நடைபெற்றன. காலை 7:30 உஷபூஜை நடைபெற்றது. வரும் 22ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும். ஐப்பசி மாத பூஜைகள் முடிவடைந்து வரும் 25 அன்று இரவு 10:00 நடை அடைக்கப்படும். மாவட்டம் சொர்ணபுரம் மேட்டு தெருவை சேர்ந்த அப்துல் சுஜித் மீது கொலை அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. வழக்கு தொடர்பாக தென்காசி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட அப்துல் சுஜித்தை தென்காசி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்காக அழைத்து வந்தனர். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அப்துல் சுஜித் போலீசார் அசந்த நேரத்தில் தப்பி ஓடினார். விசாரணை கைதி தப்பி ஓடிய விவகாரத்தில் ADSP நாகசங்கர் தலைமையிலான தனிப்படை போலீசார் CCTV காட்சிகள் அடிப்படையில் தேடி வருகின்றனர். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கைதி தப்பி ஓடிய விவகாரத்தில் போலீசாரிடம் விசாரணை நடந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நைனார்பாளையம் கிராமத்தில் குட்கா விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் நைனார்பாளையம் பகுதி கடைகளில் சோதனை செய்தனர். கடைகளில் பணம் எண்ணிக்கொண்டிருந்தவர்களிடம் சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் நைனார்பாளையத்தைச் சேர்ந்த இணையதுல்லா, சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அசோக்குமார், பிரபாகரன், சின்னதுரை, பாலாஜி, வடமாநிலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா ஆகிய 6 பேர் என தெரிந்தது. 6 பேரும் கடைகளுக்கு குட்கா சப்ளை செய்து பணம் வாங்கியது தெரிந்தது. 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6 லட்சம் மதிப்புள்ள 920 கிலோ குட்கா, 2 கார்கள், 120,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேரையும் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் கடந்த மாதம் 8ஆம் தேதி மோதலூர் தாலுகாவில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது புதுச்செட்டிப்பட்டி கிராமம் சாலையில் மனநலம் பாதிக்கப்பட்டு தெரிந்த 40 வயது நபரை ரெட்கிராஸ் சொசைட்டி உதவியுடன் மனநலம் பாதிக்கப்பட்டோர் மீட்பு மையத்தில் சேர்த்தார். மீட்பு மையத்தில் சிகிச்சை பெற்ற அந்த நபர் உடல் நலம் தேறினார். தனது ஊர் குறித்து மீட்பு மையத்தில் பணிபுரிந்த தெலுங்கு தெரிந்த நர்ஸிடம் தெரிவித்தார். அதில் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த நபர் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் அம்மாவாரிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த குஜல்லா பிரசாத் என தெரிந்தது. மனநலம் பாதிக்கப்பட்டு 13 ஆண்டுகளுக்கு முன் வீட்டை விட்டு வெளியேறியது விசாரணையில் தெரிந்தது. மீட்பு மையத்திலிருந்து அந்த வாலிபரின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மனநலம் பாதிக்கப்பட்டவரின் பெற்றோர் தஞ்சாவூருக்கு வந்து மகனை சந்தித்தனர். 13 ஆண்டுகளுக்கு பின் மகனை சந்தித்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கண்கலங்கி மகிழ்ச்சியடைந்தனர். மகனை மீட்டு சிகிச்சை அளிக்க உதவிய கலெக்டருக்கு நன்றி தெரிவித்தனர். தஞ்சாவூர் கலெக்டர் அந்த நபருக்கு புத்தாடை எடுத்துக் கொடுத்து பெற்றோரிடம் அனுப்பி வைத்தார். புதுச்சேரி IRBN உதவி SI சந்திரன் கடந்த மே மாதம் உதவி கமாண்டன்ட் கோபியிடம் மருத்துவ விடுப்பு கேட்டார். விடுமுறை வேண்டுமென்றால் தனக்கு ஒரு பெண் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என கோபி கேட்ட ஆடியோ வைரலாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் குறித்து புகார் அளிக்கக்கூடாது என தனது கணவரை உதவி கமாண்டன்ட் கோபி மிரட்டுவதாக சந்திரனின் மனைவி DGP யிடம் புகார் அளித்தார்.
உதவி கமாண்டன்ட் கோபி மீதான புகார் குறித்து தலைமை கமாண்டன்ட் சுவாதி சிங் விசாரணை நடத்தினார். புகாரை அடுத்து கடந்த மாதம் கோபி காரைக்காலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். விசாரணை முடிந்த நிலையில் கோபியை IRBN தலைமை கமாண்டன்ட் சுவாதி சிங் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு தியாகி சுப்பிரமணிய சிவா பஸ் ஸ்டாண்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் காலையில் வெடித்து சிதறும் எனவும் மர்ம போன் வந்தது. வத்தலகுண்டு இன்ஸ்பெக்டர் சிலைமணி தலைமையில் போலீசார் கடைகள் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர். மர்ம போனை செய்த மதுரை கூடலழகர் SMC தெருவை சேர்ந்த தமிழ் அன்பனை கைது செய்து விசாரிக்கின்றனர். சபரிமலையில் ஒவ்வொரு கார்த்திகை 1ஆம் தேதி முதல் ஓராண்டு காலத்திற்கு புதிய மேல்சாந்தி தேர்வு நடைபெறும். இந்த ஆண்டிற்கான புதிய மேல்சாந்தி தேர்வு சபரிமலையில் நடைபெற்றது. திருவிதாங்கூர் தேவசம் போரிட்ட நேர்முக தேர்வு மூலம் தயாரித்த பட்டியலில் இருந்து கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிகுமார் நம்பூதிரி மேல்சாந்தியாக தேர்வு செய்யப்பட்டார். இவர் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் ஒரு வருடத்திற்கு சபரிமலையில் மேல்சாந்தியாக இருப்பார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் 86வது பட்டமளிப்பு விழா இன்று சாஸ்திரி அரங்கில் நடைபெற்றது. பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக கவர்னருமான ரவி பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். PhD மற்றும் MPhil ஆராய்ச்சி படிப்புகளில் பட்டம் பெற்ற 728 பேருக்கும் பல்வேறு பாடங்களில் பட்டம் பெற்ற 789 பேருக்கும் கவர்னர் ரவி பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு பாடப்பிரிவுகளில் தங்கப்பதக்கம் பெற்று சாதனை படைத்த 38 பேரை பாராட்டினார். தொலைதூர கல்வி மையம் மூலம் பட்டம் பெற்ற 35,593 பேருக்கு தபால் மூலம் பட்டங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சக முதன்மை ஆலோசகர் மற்றும் சென்னை MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை தலைவருமான மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் முதன்மை விருந்தினராக பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்தினார். பல்கலைக்கழக துணைவேந்தர் கதிரேசன் ஆண்டறிக்கை வாசித்தார். நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் உள்ளிட்ட அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பங்கேற்றனா்.